السلام عليكم ورحمة الله وبركاته. ديلي ون حديث نمبر 655. حديث النري بالر حضرة سيدنا أبو هريرة رضي الله تعالى عنه ورغل. الله من ترتودر صلى الله عليه وسلم ورغل كوري نارغل. إذا نودي بسولاتي أدبر الشيطان وله لرات حتى لا يسمع الأذان. തൊഴുകൈക്കാക ബാങ്ക് സൊല്ലപ്പെട്ടാൽ ബാങ്ക് ശബ്ദം തനക്ക് കേൾക്കാമലിരുപ്പതർക്കാക ഷെയ്ത്താൻ തൻ പിൻദ്വാരത്തിൻ വഴിയാക കാറ്റുവിട്ട നിലയിൽ അവൻ വിരണ്ട് ഓടിവിടുകാൻ. തൊഴുകൈക്കാ ബാങ്ക് സൊല്ലപ്പെടുത് അവിടെ സൊല്ലപ്പെട്ട ഉടൻ ഷെയ്ത്താൻ അന്ത ബാങ്കിനുടൻ ഉണ്ടാണ് അലർജിയൻ കാരണമാക തനക്ക് സത്തം കേൾക്കാതെ ഇടത്തെ പാർത്ത് பின்துவாரத்தின் வழியாக காற்று விட்ட நிலையில் அவன் விரண்டு ஓடிவிடுகின்றான். முடிந்தவுடன் அக்பலா மீண்டும் அவன் திரும்பி வருகின்றான். சும்ம சுவ்வி வபிஹா அத்பரா. அதன் பிறகு தொழுகைக்காக இக்காமத்து சொல்லப்பட்டதும் மீண்டும் அவன் ஓடிவிடுகின்றான். அந்த இக்காமத்து சொல்லி முடிந்ததும் அக்பலா மீண்டும் அவன் திரும்பி வருகின்றான். மனிதனுடைய உள்ளத்தில் ஊடுருவி அவன் தேவையில்லாத சிந்தனைகளை ஏற்படுத்தி மனிதனை வழிப்பிழைக்க செய்கின்றான். எப்படி என்று தெரியுமா? யக்கூல் அவன் கூறுவான், உதுக்குறு கதா வக்கதா மாலம் யக்கூன் எதுக்கூர். அந்த தொழுகையாளி முசல்லி முன்பு எப்போதும் சிந்திக்காத பல விஷயங்களையும் கூறி அந்த மனிதனிடத்தில் சொல்லுவான், உதுக்குறு கதா வக்கதா, இதை நீ நினைத்துப்பார், அதை நீ நினைத்துப்பார், என்ன என்னதை நினைத்துப்பார் என்று அவன் கூறிக்கொண்டே இருப்பான். அந்த தொழுகையாளி இவன் ஏற்படுத்திய இந்த வஸ்வாசின் காரணமாக, இந்த தேவையில்லாத இந்த சிந்தனையின் காரணமாக அவர் எத்தனை ரக்காயத்தை தொழுதார் என்பதை கூட அவன் மறந்துவிடுகின்றார். அவர் எத்தனை ரக்காயத்தை தொழுதார் என்பதை கூட அதன் காரணமாக மறந்துவிடுவார். ஹத்தா எவல்ல ரொஜிலு, அந்த மனிதனுக்கு தவறிவிடுகிறது. நீ எதிரி கம் சொல்லா, அவன் எத்தனை ரக்காயத்தை தொழுதார் என்பது கூட. ஃபைதா லம் எதிரி அஹதுக்கும் கம் சொல்ல சலாசன் அவர்பா. உங்களில் ஒருவர் தொழுகையில் இவ்வாறாக வஸ்வாசு ஏற்பட்டு கவனக்குறைவின் காரணமாக அவர்கள் மூன்று ரக்காயத்தா அல்லது நான்கு ரக்காயத்தா தொழுதது என்று எவரேனும் ஒருவர் அறியாமல் இருந்தால், ஃபல் யஸ் ஜுது சஜதத்தைனி ஒஹுவ ஜாலிசுன், அவன் இருந்த நிலையில் உட்கார்ந்த நிலையில் இரண்டு சஜதாக்களை செய்து கொள்ளட்டும். அதாவது இங்கு ஒரு மசலாவும் நாம் படிக்க வேண்டியது இருக்கிறது. ஒரு மனிதர் இந்த மாதிரி ஃபித்னா ஏற்பட்டு அவனுடைய தொழுகையில் கவனக்குறைவாக இருந்து ஷைத்தானுடைய வஸ்வாசில் அவன் அகப்பட்ட நிலையில் எத்தனை ரக்காயத்தை தொழுதேன் என்றே அவன் மறந்து விடுகின்றான். தான் தொழுதது மூன்று ரக்காயத்தா அல்லது இரண்டு ரக்காயத்தா அல்லது நான்கு ரக்காயத்தா அல்லது மூன்று ரக்காயத்தா, இப்படி லொஹர் தொழுகையினுடைய எண்ணிக்கையிலோ அல்லது மகரிப் தொழுகையினுடைய எண்ணிக்கையிலோ ஒருவர் சந்தேகம் ஏற்பட்டுவிட்டால் அவர் குறைந்த எண்ணிக்கையை கொண்டு பிடித்து அவர் மீண்டும் ஒரு ரக்காயத்தை தொழுதிட வேண்டும். இதுதான் மசலா. மூன்று ரக்காயத்தா இரண்டு ரக்காயத்தா அப்படி என்று சந்தேகம் வந்துவிட்டால் இரண்டு என்று அவர் உறுதிப்படுத்தி மீண்டும் ஒரு ரக்காயத்தை அதிகப்படியாக தொழுக வேண்டும். அதன் பிறகு கடைசியில் சலாமிற்கு முன்னதாக இரண்டு சஜதாவையும் சஹவினுடைய சஜதாவையும் ஓதிட வேண்டும் கட்டாயமாக. இது ஒரு மசாலா இங்கு கற்றுக் கொடுப்பது என்பது உண்டு. இந்த கவனக்குறைவு ஏற்படுவதற்கு முக்கிய காரணம் ஷைத்தான் தான். அதனால நாம் தொழுகைக்காக நிற்கக்கூடிய நேரத்தில் ஷைத்தான் நம்மிடத்தில் வந்து கொண்டு தேவையில்லாத சிந்தனைகளை ஏற்படுத்துவான். ஆதலால் அன்பிற்குரியவர்களே, அந்த ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பை தேடிய நிலையில் அழுது விழாவின ஷைத்தான் ரஜீம் என்று கூறிய நிலையில் அதன் பிறகு தொழுகையில் நாம் மிகவும் கவனமாக எப்படியெல்லாம் ஷைத்தான் நம்மை
திசை திருப்ப முடியும். அப்படியெல்லாம் அவன் முயற்சி செய்வான். ஆதலால் நம்முடைய தொழுகையில் மிகவும் கவனமாக இருந்து இஹ்லாசான முறையில் தொழுகை நிறைவேற்றிட வேண்டும். எவருக்கேனும் ஒருவருக்கு தொழுகையினுடைய எண்ணிக்கையில், அந்த தொழுகையுடைய ரக்காத்துடைய எண்ணிக்கையில் சந்தேகம் ஏற்பட்டுவிட்டால், அவர் குறைந்த எண்ணிக்கையை கொண்டு பிடித்து கடைசியில் சலாமிற்கு முன்னதாக இரண்டு சஜதாவையும் செய்து கொள்ள வேண்டும். இவ்வாறாக செய்து கொண்டால் அந்த தொழுகை என்பது முழுமையாகிவிடும், தொழுகை சொஹி ஆகிவிடும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா சொன்னதையும் கேட்டதை விட சுவாலிஹான அமலாக்கி தருவானாக. இந்த ஹதீஸ் புகாரி ஷெரீஃபில் 1231 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும்.